அதான் நாங்கள் முஸ்லீமாக இருக்கவங்க எங்களை அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கோசாமில் தான் இருப்பாங்க. யார் வந்து கூப்பிட்டா திரை வாசப்படிகிட்ட இருக்கு, அதை வெளியில் பார்த்து தான் யார் நிற்கிறாங்கன்னு குரல் கொடுத்து தான் அவங்களை யாருன்னு நாங்கள் கேட்போம். அதனால் எங்களை குழுவுக்கு கூப்பிடும்போது அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அப்போ உள்ள சிஸ்டருங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு வந்தாங்க. அவங்க உண்மையாகவே யாரோ வெளிநாட்டுக்காரவங்க தான் வந்து நம்மளை வந்து மதம் மாற்றி கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டோம் நாங்கள் அவங்களுக்கு. அப்புறம் தான் எங்கள் ஆம்பளைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு விவரம் சொல்லி, இல்லைங்க நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து நல்லது, ஜனங்களுக்கு வந்து நல்லது சொல்ல தான் வந்திருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்களும் வாங்க எங்கள் இடத்துக்கு, ஏரியாவுக்கு வாங்க, உம்ளக்குடிக்கு வாங்க, வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும்னு சொல்லி எங்களுக்கு அங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. நாங்களும் போனோம், எங்கள் ஆம்பளைங்களும் இங்கே வந்திருந்தாங்க. வந்து இங்கே என்ன நடந்ததுன்னு எல்லாம் அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. ஜனங்களுக்காக நல்லது சொல்லித்தரும் போது இதில் ஒன்றும் தப்பு இல்லை, அப்போ நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர், எங்கள் வயசுக்கு செட்டு ஆளுங்க தான் நாங்கள் போனோம், ஒரு அஞ்சாறு பேர், பெரியவங்கெல்லாம் யாரும் வரல. கருத்தரங்கம் போட்டதில் வந்து சுத்தம் சுகாதாரம், அந்த வீட்டில் இல்லாதவங்களுக்கு பிரசவம் பார்க்குறது மாதிரி, அதுக்கு எங்கள் சென்டர்லேயே ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து மருந்து மாத்திரை கொடுக்குறது, அது நான் ஃபார்மல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுங்களை நாங்கள் எங்கள் குழுவிலே நாங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இல்லாத வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மஞ்சள் மாவு, பால் பவுடரு, எண்ணெய், ரொம்ப இல்லாதவங்களுக்கெல்லாம் அதுவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுலேயும் வாங்கி ரொம்ப பேர் பலனடைஞ்சோம். அப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த குழுவுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, மொதல் சங்கம் தான் இருந்தது, இப்போ தான் குழுவுன்னு வந்திருக்கு. அந்த சங்கத்தில் என்ன நம்மளுக்கு நன்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு என்னால் உதவி செய்யுங்க சிஸ்டர், நாங்கள் வந்து ஒரு கடை நாளும் தொழிலுக்கு என்னால் செய்யுங்க அப்படிங்கும்போது எல்லாம் இங்கே வந்து கூட்டல் தொழில் வியாபாரம் தான், அன்னநாடு காய்கறி பழங்கள் எடுத்து தான் இங்கே இருக்கவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு லோன் போட்டதே, லோன் போட்டு அவங்கவுங்க என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அதை நீங்கள் முழுமையாக பயனடையணும், ஒருத்தவங்க கொடுப்பாங்க நீங்கள் என்றைக்கு எதிர்பார்க்கக்கூடாது, நாங்கள் கொடுக்குற காசுலேயே நீங்கள் வந்து வருமானத்தை பெருக்கி ஒரு சிறு சேமிப்பு மாதிரி வச்சு அதுலேருந்து நீங்கள் முன்னேறணும்னு சொன்னாங்க. அப்போ 500 ரூபா போட்டதில் தான் நாங்கள்லாம் ஒரு கிரைண்டர் வாங்கி மாவரைச்சி விற்று மாதம் மாதம் அந்த லோனை கட்டி அதிலேருந்து படிப்படியாக நாங்கள்லாம் முன்னேறிட்டோம். எங்கள் குழுவில் இருக்கவங்களாம் முன்னேறி இருக்கிறோம். அதுக்கு உதவியாக இருந்தவங்க ஸ்டெல்லி என்னவரும் சகோதரிங்களும் தான். அதுக்கப்புறம் தான் தண்ணி போராட்டம் நடந்தது. அது ஒரு 1987 இருக்கும் அனையமா. இந்த பகுதியில் தண்ணி வறட்சி ரொம்பையாக இருக்கும்போது நாங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் காவேரிக்கோ அல்லது கல்லணைக்கோ நாங்கள் போகணும் துணிந்து வைக்க. அப்போ இங்கே போராட்டத்துக்கு என்ன செய்வாங்கும்போது தண்ணி கிடைக்காதனால என்ன செஞ்சாங்க, இந்த ஏரியாவில் மெயின் ரோட்டில் தண்ணி பைப் போடணும்னு எல்லோரும் பேசும்போது சும்மா நாலு குடத்தை கொண்டு நாலு பேர் போய் நின்றோம்னா அதுக்கு முடிவு தெரிய மாட்டேன்ருச்சு. அப்போ நான் சிஸ்டர் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் விவரத்தை சொல்லி எல்லாரையும் ஒரே சென்டருக்கு வர சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு இதுக்கு வந்து அந்த பிஹெச்எல் வண்டி போகிறத மறிச்சாதான் நம்மளுக்கு சாதனை கிடைக்கும் அப்படின்னு காலையில் ஒரு 6:30 எல்லோரும் குடத்தை எடுத்துக்கிட்டு பைப்பு ரோட்டில் போய் எல்லாம் மறியல் பண்ணிருச்சுங்க. அப்போ வண்டி போகலை, ஒரு 10:11 முடிவு தெரியலை. உடனே போலீஸ்காரங்க வந்து அடித்து ஒரு 4-5 பேரை எங்கள் ஆளுங்களையே வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஏற்றிட்டு போய் அப்புறம் உடனே பிரச்சனை பண்ணி சிஸ்டர்லாம் போய் எல்லோரும் பெரிய ஆளுங்கள்லாம் எங்கள் ஆம்பளைங்கலாம் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் சென்று தான் மெயின் ரோட்டில் பைப் போட்டாங்க எங்களுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு. அப்புறம் எங்கள் சென்டரில் வந்து ஒரு பொண்ணு சின்ன வயசில் விதவியாயிருச்சு. அந்த பொண்ணை வந்து மறுமணம் பிடிச்சி வைக்கணும்னு சொல்லி எங்கள் சிஸ்டர் தான் வந்து ஆலோசனை செஞ்சு, ஏம்மா நீங்கள் முஸ்லீமில் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் செய்ய மாட்டீங்க, இந்த பொண்ணுடைய காலம் இப்படி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் போகும், அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இது கலந்து ஒன்று கொண்டு கலந்து யோசனை பண்ணி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கும் ஒரு இந்து பிள்ளைக்கும் மறுமணம் முடிச்சு வச்சோம் நாங்கள். அது மாதிரி எங்கள் சென்டர்லேயும் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் முஸ்லீமுக்கும் ஒரு பிள்ளைக்கு முடிச்சு வச்சோம். அவங்க நல்லா இருக்காங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு கைத்தொழில், எங்களுக்கு பிள்ளைங்க பெருசாகிருச்சு. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அதுங்களுக்கு கைத்தொழில் சொல்லித்தரணுங்கும் போது தையல் மிஷின் அங்கேயே அம்பியாபுரத்துலேயே இந்த கீழமுள்ளக்குடி சென்டர்லேயே போட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைங்க தையல் முழுமையாக கற்றுக்கிட்டு வந்து, அது இந்த ஊரில் ஒரு 6 மிஷின் போட்டிருந்தாங்க சிஸ்டர் எங்களுக்காகவே போட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா நிறைய பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஏரியாவிலே, காமராஜர் நகர் ஏரியாவிலே, கங்கா மகளிர் மன்றத்திலேயே.